உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது துருக்கியினுடைய பூகம்பம். இது வந்து இது அந்த பகுதியில் ஏற்பட்டதுலேயே மிகப்பெரியதான ஒரு பூகம்பம். அதாவது ஒரு 130 வருஷத்தில் அந்த பகுதியில் அப்படி ஒன்று ஏற்படவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு 2 hour-க்குள்ளேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 times பூமி ஆடி இருக்குது. 2.5 ஆரம்பித்து அடுத்து 7.5, 7.8 வரைக்கும் போயிருக்குது. இது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. ஆனால் இந்த பூமி அதிர்ச்சியினுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா இது நிற்கக்கூடியதல்ல, இது தொடர்ச்சியாக வரக்கூடியது, இது அடுத்தடுத்து வரணும்னு இந்தியா வரைக்கும் எச்சரிப்பு கொடுத்துருக்குறாங்க பூமி அதிர்ச்சிக்காரங்க. ஆனால் என்னென்னா மறுநாள் இன்றைக்கி நாங்கள் நேற்று வரையிலேருந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஷூட் பண்ணுற அன்னைக்கே மீண்டுமாக ரஷ்யாவுடைய வடக்கு பகுதியில் பூகம்பம் வந்திருக்குது. இன்னும் ஒரு இடத்துலையும் பூகம்பம் 5.8 கிட்ட வந்திருக்குது. பூகங்கள் தொடர்ச்சியாக ஆரம்பிக்குது. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா துருக்கியினுடைய அடியில் பூமியானது அந்த அதிர்வுகள் இன்னும் நிற்கலை, அதிர்வுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய பேரழிவு. நம்ம துருக்கிக்காக ஜெபிக்க வேண்டியது மிக முக்கியம். ஏன் துருக்கிக்காக நாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல மனிதாபிமானம். அங்கே இருக்கிறவர்கள் இந்த உலகத்தினுடைய மனிதர்கள், நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும். அவர்களுக்காக நாம் திறப்பில் நிற்க வேண்டியது அவசியம். ரெண்டாவது, துருக்கி நமக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலி கனெக்டட் பிளேஸ். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி இஸ்ரவேலர்களுக்கு எருசலேம் தேவாலயம் இருந்த இடம் ஒரு முக்கியம் நம்ம நினைக்கிறாங்களோ உலக பிரகாரமாக, நாம் அப்படி நினைக்கிறதில்ல. நமக்கு உலக பிரகாரமாக 7 இருந்த இடம்னா துருக்கி தான். துருக்கியில் தான் எபேசிலிருந்து அந்த லவதோக்கியா வரைக்கும் 7 இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் யோவானுடைய அந்த பத்மு தீவு நம்ம சொல்கிறோம் இல்லையா, வெளிப்படுத்தின விசேஷம், அதுவும் எங்கே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த துருக்கி வசம் இப்போவும் அங்கே தான் இருக்குது. ஸோ துருக்கி புதிய ஏற்பாட்டு சபையினுடைய தலைமை பீடம். அங்கிருந்து தான் சபைகளுக்கான எல்லாம் புறப்பட்டது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள்னு சொல்கிறாங்கமே, அந்த 7 துருக்கிக்குள்ளே தான் இருக்குது. அன்றைக்கி அதுக்கு பேர் கான்ஸ்டன்டைனோபிள்னு பேர், இன்றைக்கி அதுக்கு பேர் துருக்கி. துருக்கி வந்து ஒரு பைபிளில் இஸ்ரவேலுக்கு அப்புறம் பாபிலோனுக்கு அப்புறம் மிக முக்கியமான ஒரு இடம். ஸோ துருக்கியில் அந்த 7 பவுல் பிரயாணம் பண்ணியிருக்கிறாரு, எல்லோரும் போயிருக்கிறாங்க, யோவான் போயிருக்கிறாரு. ஸோ அங்கேருந்து தான் நமக்கு காஸ்பல் புறப்பட்டதுக்கான ஒரு சிக்னிஃபிகன்ஸ், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு அடையாளமான பிளேஸாக இருக்குது. அது மட்டுமல்ல, சாத்தானின் சிங்காசனம் குடியிருக்கிற இடத்துலனு சொல்லி பிருகமுக்கு சொல்கிறாரு, அதுவும் அங்கே தான் இருந்துச்சு. அப்போ ரோமரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருந்துச்சு. இப்போ அந்த துருக்கியில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த துருக்கி மலையில் ரோமர்களுக்குன்னு ஒரு கோட்டை இருந்துச்சு. இப்போ நீங்கள் அந்த மலையை பாருங்கள், கோட்டை மட்டும் இடிக்கப்பட்டிருக்கோம். இடிக்கப்பட்டோம்னா மீன்ஸ் இந்த பூமி அதிர்ச்சியில் சிதஞ்சிருச்சு. அது அந்த 2 நீங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு பக்கம் மலையில் இருக்க கோட்டை இருக்குது, இன்னொரு பக்கம் கோட்டை இல்லாதது. இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடம் நிர்மூலம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் சாத்தானுடைய சிங்காசனம் ஒரு இடத்துல இருக்கும். உதாரணமாக ஆரம்பத்தில் வந்து பாபிலோனில் இருந்துச்சு, கத்தர் அங்கேருந்து அவர்களை சிதறி போக பண்ணினார். அப்புறம் பார்வோன்கிட்ட இருந்துச்சு, அங்கே அவர்கள் செங்கடலில் முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு வந்தது, அங்கேயும் அது வந்து முடிஞ்சிருச்சு. இப்படி ஒவ்வொரு இடமா மாறி 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 இப்போது பெர்கமுல சொல்லுவார் சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடம்னு. அது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா துருக்கி, கான்ஸ்டன்டைனோப்பல். இப்போ அங்கே இருந்த அந்த ரோம கோட்டை, அன்னைக்கு ரோமனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுதான், அது இடிக்கப்பட்டுருச்சு. அடுத்த சாத்தானுடைய சிங்காசனம் இப்போ மாறப்போது மாறிடுச்சு. இப்போ அது ஐரோப்பாவில், ஐரோப்பியன் யூனியனுக்குள்ளே இருக்கிற ஒரு நாட்டில், ஒரு சிட்டிக்கு நேராக அது வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவலி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். துருக்கி இந்த ஒரு இது வரும்போது உலக பிரகாரமாய் பூகம்பம் எல்லாம் இருக்குது, அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ துருக்கியிலிருந்து அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் கடைசி காலத்துக்கு வந்ததனுடைய அடையாளமாக வேறொரு இடத்துக்கு மாறி இருக்கிறது. நம்ம துருக்கிக்கு ஜோம் பண்ணுங்கள். துருக்கிக்கு மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக இந்த பூமி அதிர்ச்சிகள் வரப்போது. இந்த பூமி அதிர்ச்சி எருசலேமுக்கும் வரும், ஆஸ் பர் பைபிள் வரணும். அது வரும், அது இப்போ இல்லை, வருகைக்கு பின்னாடி. ஒருவேளை இப்போ ஒரு பூகமோ எருசலேமுக்கு வருமா என்னன்னு நமக்கு தெரியாது பாருங்கள். ஆனால் வருகைக்கு பின்னாடி ஒன்று கண்டிப்பாக வரும், அது மட்டும் பைபிளில் இருக்குது. ஸோ நம் கண்களுக்கு முன்பாக கடைசி கால அடையாளங்களும் நிகழ்வுகளும் 100% நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது.